இந்த வண்டியை நம்ம திருப்புறதுக்குள்ள இருக்கு. ஓ, ஆட்டோக்காரரு, காருக்காரரு, ராஜன் ராஜன். ஐயோ, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குவாரி வியூ பாயிண்ட் போல. எப்படி ப்ரோ, இதுலையா ஸ்ட்ரைட்டா? துவக்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கெஃபே மிலன் அப்படின்ற ஒரு கடையில் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். எம்மாடி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடத்துக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் கைஸ். அது என்ன அட்வென்ச்சரான இடன்றது போகிற வழியில் காட்டுறேன். இந்த வண்டியை நம்ம திருப்புறதுக்குள்ளே இருக்கு. பார்த்தீங்களா கைஸ், சென்னைனா இப்படி தான். அந்த சந்துக்குள்ளதெல்லாம் அப்படியே பூந்து பூந்து போய்க்கணும். நின்றுட்டு வழி விடுவாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா தலையை கூட விட மாட்டாங்க. ப்ரோக்கு தான் ரூட்டு தெரியும். ஸோ ஆட்டோக்காரரு, காருக்காரரு, இங்கே வேணால் பார்த்து போங்கய்யா. கேஸ், நம்ம ஒயிட் ஹார்ஸோட சவுண்டு உங்களுக்கு கேட்குது, அந்த பேஸான சவுண்டு. ராஜன் ராஜன், ஐயோ, ராஜனை பார்த்தாவே நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு ஆகாது கைஸ், சரணுள்ள வந்துடுவாங்க ராஜன்ஸ். ஸோ சென்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பில்டிங் 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 பில்டிங், ஆஃபீஸ் 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 ஆஃபீஸ். எங்கிட்ட திரும்பினாலும் இதே தான். அப்புறம் டீ கடை, ஜூஸ் கடை, அப்புறம் என்னது பிரியாணி, அந்த மாதிரி ஹோட்டல்ஸ். மற்றபடி வந்து என்ன சொல்கிறது, ஒன்று இந்த மாதிரி க்ரீனரியாலாம் இது இல்லை கைஸ். அப்படி க்ரீனரியா பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிக்குள்ளேயே மரத்தெல்லாம், மரம் அது இதெல்லாம் நெட்டு வச்சு அதில் ஒரு பார்க்கு, அதில் தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாவாமா அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதுக்கு சென்னைக்குள்ளெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டே இதுதான் போல நினைக்கிறேன். ஸோ இவங்கிருந்து வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நம்ம அவுட்டர் தான் கேஸ் வெளியே வரணும். சென்னைக்குள்ளெல்லாம் அந்தளவுக்குள்ளே எதுவும் கிடையாது. இப்போ இது ஒரு லேக்கு, அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு சின்ன சின்ன பிளேசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு பிளேஸ் தான் இப்போ நாங்கள் போயிட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே ரூம்ஸ்க்கு வந்து கிளம்பலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ இன்றைய டே வந்து கொஞ்சம் போரிங் போரிங்காக இருக்குது கேஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் விமான நிலையம் போகிற ரூட். தாம்பரத்தில் விமான நிலையம் இருக்குது, தாம்பரமாக தரமணி. ஓ, இதுதான் கைஸ் அந்த தரமணி, கவர்மெண்ட்டு இதெல்லாம் இது ஃபில் பண்ணுவாங்கள்ல தரமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிப்போ ரிலேட்டடாக அது மாதிரிலாம் நிறையா இதில் தான் பண்ணுவாங்க. அது வந்து இதுன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு கிளியராக. இது என்னது, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். ஓ, உள்ள ஒரு சின்ன ஸ்டேடியம் இருக்குது கைஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, ரயில்வே ட்ராக்கா? ஆமாம் கைஸ், மேலே வந்து அந்த லோக்கல் ட்ரெயின் போகும்ல அந்த ட்ராக்கு. ஓ, தரமணி அது ஸ்டாப்பு. ரைட் 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 ரைட். ஓகே ஓகே ஓகே. ஸோ சென்னை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட எல்லா சந்து பொந்துக்குள்ளெல்லாம் போயிட்டு வரதுக்கு ஒரு ரெண்டு வாரம் ஆயிருங்க. அந்தளவுக்கு கச்ச 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 கச்சன்னு இருக்குது. இதில் ஏதோ கொஞ்சம் எல்லாம் தண்ணியில் தேக்கி வச்சுருக்காங்க. இது என்ன ஏரி போல் இருக்குது, எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன வேலை செய்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ரோட்டில் பாருங்கள், வண்டி போய்கிட்டே இருக்குது. நைட்டு நேற்றுலாம் நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் நாங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது அப்படியே வண்டி நார்மலாக இப்படி மதிய டைமில் இப்படி டிராஃபிக் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி டிராஃபிக் இல்லாமல் வண்டி போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி போகுது கேஸ். சென்னை முக்கால்வாசி எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சென்னையில் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா இடத்துலேருந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. மதுரை, தேனி, திண்டுக்கல் அப்படி இப்படின்ட்டு நிறையா பேர். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2-3 பேர் இன்றைக்கி இங்கே சென்னையில் வந்து ஸ்பாட் பண்ணோம்.
முக்கால்வாசி எல்லா பக்கமே இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் கேஸ் இருக்குது, ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆரன் ப்ரோ முன்னாடி போகிறாரு. இது பெருங்குடி ஸ்டேஷன் போல், பெருங்குடி. இதெல்லாம் பெயிண்டெல்லாம் அடித்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்க எல்லாம் காற்று ஓட்டிட்டு கிடக்கு, கண்ணாடியெலாம் உடஞ்சி எப்படி இருக்குது. பிகாஸ் ட்ரெயின் 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 போகுது, எலக்ட்ரிக் ட்ரெயின் அதாங்க சொல்லிட்டு இருந்தேன், ட்ரெயின் போகுது. ஜாலி ஜாலி ஜாலி. இதில் எங்கே போகுதுன்னு தெரியல, மேலே வந்து ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோம்மா இந்த மாதிரி திட்டுலாம் வேகமாக ஓட்டுறாதீங்க, டயர் போயிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெனலி அந்த ஷோரூமில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ சென்னை சர்க்கிளில் இருக்கிற நிறைய பேர், நம்மளே ரெண்டு மூணு பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பெருந்துறையில் இருந்து நம்ம வீடியோ போட்டுருக்குறோம், பரவாயில்ல. நம்ம ஒயிட்டார்ஸ் மூலயமா ரெண்டு மூணு பேருக்கெலாம் வீடியோஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ப்ரோ உங்களை நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னு இருக்காங்க. பட் அவங்க சேனலில் வந்து நம்ம சேனலில் பார்த்தாங்களா இல்லை எங்கள் அப்பா சேனல் ஃபஸ்ட்டு ஏபிகே வ்ளாக்ஸ் இருந்ததில் அதில் பார்த்தாங்களான்னு தெரியல ப்ரோ, ஆனால் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒயிட்டார்ஸ் வச்சு ப்ரோ நீங்கள் தான் அந்த டிஆர்கே வச்சுருக்கு, இது ஒயிட் கலர் டிஆர்கே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டார்ஸ் டெலிவரி எடுத்தோம்ல எங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு, ஸோ அந்த வீடியோவை மென்ஷன் பண்ணி நிறைய பேர் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. காய்ஸ் இங்கே ஒரு ட்ரெயின் போகுது, நான் பேசிக்கிட்டே இந்த ட்ரெயினை பார்க்க மாட்டேன், மெதுவாக போகுது பாருங்கள். லோக்கல் ட்ரெயின் நம்ம ஊர் மினி பஸ் மாதிரி போயிட்டே இருக்கும், போயிட்டு வரும். இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் இதில் வந்து போயிட்டு வரலாம், டிக்கெட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓகே கேஷ் நம்ம போயிட்டு. என்னடா அது சவுண்டா, ஆரன் சவுண்ட் எப்படி இருக்குது, தவளை கத்துற மாதிரி. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு திருப்பி பிளாக் கண்டி பண்ணுறேன் கேஷ். ஐயோ ஆ வர, அது தம்பி சூப்பராக இருக்கு ப்ரோ வண்டி அப்படின்றான். ஸோ ஓகே கேஷ் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குவாரி வியூ பாயிண்ட் போல், எங்கேயும் தெரில. ஐஸ் இந்த பக்கம் இருக்கு பாருங்களா, குவாரி வேற மாதிரி இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சரக்கு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ சரி ப்ரோ. ஏ இப்படியே போடுறா வண்டி, இப்படியே போடு, போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான், இல்லை அந்த இடத்துல என்ன எட்டி பார்த்துட்டு போயிடலாம், அவ்வளோதான், இப்படியே எட்டி பார்த்துட்டு போகலவா. ஸோ ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, குவாரியா, கல் குவாரியா, டைமண்ட் குவாரியா. வேற மாதிரி இருக்குது கைஸ் இடம். பட் வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாம் குப்பை மேடாக கிடக்கு. இங்கே வந்து பாரு, அந்த பக்கம் ஏதோ குவாரி இருக்கும் போல், ரன்னிங்கில் இருக்கு போல், சவுண்டு கேட்குது கடமுட கடமுடன்ட்டு. இது அப்படியே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு, இது ஃபுல்லாக குடஞ்சி எடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அப்படி தான், அது வழியாக இறங்கி அதில் வண்டியில் இறங்க முடியாது, நடந்து வேணால் வரலாம் அது வழியாக. அந்த இடம் ரொம்ப கல்லாக கிடக்கு, இல்லைன்னா கூட வண்டி அப்படியே இறங்கி வரலாம். ஸோ அதே மாதிரி எந்த சைடு இருக்குது, இப்படி உள்ளே வந்து பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க கைஸ். ஃபுல்லாக சரக்கு பட்டல் தான் இங்கே, சரக்கு அடிக்கிறதுக்கு நல்ல லொக்கேஷன் இவங்களுக்கெல்லாம். இது ஒரு சின்ன ஒரு கிளிஃப் மாதிரி இருக்குது, மேலே அங்கேருந்து பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அந்த இடத்துல ஏற முடியாது. இது எப்படி இப்படி குறைஞ்சி எடுத்துருப்பாங்க, வெடி வச்சு தான் எடுத்துருப்பாங்க ஃபுல்லாக. ஆனால் அங்கங்கே பாறையில் லைட்டாக ஊற்று மாதிரிலாம் ஊற்றுது கேஸ் தண்ணி தான், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஊற்றுது. மேக்ஸிமம் இது வந்து மழை தண்ணி வந்ததுன்னா நல்லா ஸ்டோர் ஆகி வச்சுக்கும். அப்புறம் என்ன இங்கேருந்து எல்லாம் ஃபில்டர் பண்ணி திருப்பியும் ஊருக்குள்ளே இதே தண்ணி தான் அனுப்புவீங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ், நான் திருப்பி ரிட்டர்ன் வந்து
அடுத்து ஒரு நல்ல லொக்கேஷன் போய் பார்த்துட்டு கிளம்பலாம். வண்டியை பார்த்தோன்னே பசங்க க்ரௌடு வந்து ஃபுல்லாயிருச்சு. ஏஸ் அங்கே கொஞ்சம் இருக்குது பாருங்க, அந்த சைடு ஒரு குவாரி இருக்குது, அது ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா அதுலேருந்து வந்து தண்ணி இதுக்கு வந்துடும் போல். அங்கெல்லாம் குளிக்கிறாங்க பாருங்க, குதிச்சு குதிச்சு. ஆ இந்த குதிக்கிறானுங்க பாருங்க. அங்க அங்கடா அதான் ஒரு பாத்த அந்த சைடு பாரு, அங்க துளுவல் தெரியுது. அங்க அந்த குவாரி மாதிரி பார்த்தோம்ல, ஸோ அதை சுற்றியும் வந்து அந்த ஜல்லி அரைக்கிற இடம் தான். இப்போ அது வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரோட்டில் பாருங்கள் எல்லாமே இந்த க்ரஷர் எம்சண்ட் மண் ஜல்லி இந்த மாதிரி ஃபுல்லாக லோடு ஏறி ஏறி இந்த ரோடே கண்டமாய் கிடக்குது. அதுவும் இல்லாத சுற்றியும் வெறும் டஸ்ட்டாக பறக்குது கைஸ், ஃபுல்லாக வெறும் பவுட்ரு தான். ஆனால் இங்கெல்லாம் எப்படி தான் குடியிருக்காங்கன்றது தெரியல, அவ்வளோ புழுதியாக பறக்குது. இங்கே பாருங்கள் இப்போ இந்த அந்த சைடு பார்த்த குவாரி தான் இது. இது ஸ்டார்டிங் சைடு, இது ஃபுல்லாக அந்த குவாரி தான் கழிச்சுதா. இங்கே பாருங்கள் குவாரிக்கு போகிற லாரி எல்லாமே இருக்குது. நான் வைசர் என்ன வரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு இங்கே பாருங்கள். எல்லாம் இந்த கல் பெரிய பெரிய கல் பாறையை உடச்சி அதை வந்து நொறுக்கி சின்ன சின்ன ஜல்லியாக மாற்றுறாங்க. இன்னும் பவுடர் ஆகிறதெல்லாம் வந்து அப்படியே எம்சாண்டாக வந்து போட்டுறாங்க, இல்லைன்னா ஆரோப்ரிக்கு வந்து சிமெண்ட்டோடு மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த இது ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதை நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த குவாரியோட என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து போகலான்ட்டு பிளானில் இருக்குது கைஸ். கூட வந்து நம்மளோட ஃப்ரெண்டு சீனு வந்து ஜாயின் பண்ணலான்ட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணால், அவனுக்கு இன்றைக்கி வந்து லீவ் கொடுத்துருக்காங்களாம்மா. ஸோ அதனால் அவனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். போகிற வழியில் அவனை வந்து மீனம்பாக்கத்தில் வந்து நாங்கள் வந்து பிக்கப் பண்ணணும். ஸோ சென்னையில் வந்து அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸில் இது ஒரு ஒன் ஆஃப் த குவாரி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஈவினிங் டைமில் வந்துடாதீங்க, ஏன்னா ஈவினிங் டைமில் ஃபுல்லாக சரக்கடிக்கிற பார்ட்டிஸ்லாம் வந்துடுவாங்க, அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு 10 மணி 11 மணி அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து பார்க்கலாம். பட் வந்து அங்கே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது கைஸ், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக வந்தீங்கன்னா நைட் டைமில் க்ரஷர்லாம் ஓட்ட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த இடம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை அந்த சைடு பார்க்குறதுக்கு. அதுக்கு இன்னொரு உள்ள சைடு வந்து இன்னொரு குவாரி இருக்குது, அங்கே வந்து எல்லாம் குளிக்கிறாங்க. அங்கே ஓரளவுக்கு தண்ணி நீட்டாக தான் இருக்குது. இந்த தண்ணி தான் வந்து ரொம்ப பச்சை கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் அழுக்கு பிடிச்ச மாதிரி. பட் அதுக்கு அந்த சைடு உள்ள ஒரு சின்ன குவாரி ஒன்று காட்டணும் பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ அங்கே வியூ ஓரளவுக்கு நல்லா இருந்தது. தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனம்பாக்கம் போகிறோம். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டு ரன்வே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்காமா அங்கேருந்து, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் சர்ச்சு. அது ஒரு சின்ன ஹில்ஸ் மாதிரி இருக்கும், அது சும்மா சின்ன ஹில்ஸ் தான், ஹில்ஸு மாதிரி சொல்ல முடியாது. அதை அந்தளவுக்கு ஒரு சின்ன வியூ, அது ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும் சென்னைக்கு உள்ளே அப்படின்னா. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தது ரூமுக்கு கிளம்பணும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிளான் இனிமேல் தாங்க போடணும். இப்போதைக்கு இந்த ஒரு 4 பிளேஸ் தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு கிட்டே போயிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? அது வரையும் ஃபுல்லாக இது மாதிரி தான் சின்ன சின்ன ரோடாக ஊருக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி போகுது. எங்களுக்கெல்லாம் சுத்தமாக ரூட்டு தெரியாது, ரூட் மேப்பும் போடலை. முன்னாடி வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ இங்கே பெனலி ஷோரூமில் மீட் பண்ணோம், அந்த மீட்டப்பில் ஒரு ப்ரோ. ஸோ அவர் தான் வந்து இங்கே சின்ன 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரோட கைடன்ஸில் தான் போயிட்டுருக்கோம்.
என்ன இது இங்க எல்லாம் போலீஸ் உட்காந்துருக்காங்க, தேர்தல் அவசரம். ஓ இங்க என்ன தேர்தலா? இங்க என்ன திடீர்னு தேர்தல் நடக்குது தெரியலையே. இதுக்குள்ள எதனா பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இருக்கிற ஃபியூவல் கணக்குப்படி இன்னும் மூணு பாயிண்ட் இருக்குது. மூணாவது பாயிண்ட் வந்து பிளிங்காய் போகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 279 கிலோமீட்டர், அதாவது 280 கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து ஓடிடுச்சு கைஸ். 280 கிலோமீட்டர்ஸ் இன்னும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு 380 ஓடும் நினைக்கிறேன், தெரில. நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் வந்து டேங்க் ஃபுல் பண்ணால் 400+ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னெல்லாம் ரயில்வே ட்ராக்காக இருக்குது. எம்மாடி பாப்பா அப்படியே மிக்சியில் போட்டு அடித்த மாதிரி கடகட கடகடன்னு எல்லாம் கலங்கிருச்சு ஒரு செகண்டில். மேலே ட்ரெயின் இருக்குது பாருங்க, ட்ரெயினே இதுதான் மெட்ரோ மெட்ரோ ட்ரெயின். ஓ இது ஏர்போர்ட் என்ட்ரன்ஸா? ஓ அந்த அந்த ஸ்கூட்டி நிற்கல அந்த கட்டிலையா? அதில் அந்த ஸ்கூட்டி நிற்கிறதுல இப்படி போய் அதில் போயிடலான்னு பார்த்தீங்களா? வேணாம் ஆ யூடன் போட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நாங்கள் வந்து ஏர்போர்ட்டு கிட்டே வந்துவிட்டோம். மேபி ஒன்று ரெண்டு ஃப்ளைட் எதுனா பறந்துன்னா உங்களுக்கு கேப்சர் பண்ணால் காட்டுறேன். தென் வந்து நம்ம போயிட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணணும். என் ஃப்ரெண்டு வந்தானா அவனை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்ட் தாமஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாரு ப்ரோ, அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், நான் திருப்பி அப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன்.